இயேசு இயேசுவில் அன்புக்குரிய எரிமக்களே, நோன்பு ஆன்மாவிற்கு உடலுக்கும் அது நல்லது. எல்லா மதங்களுமே நோன்பு, அதாவது உபவாசத்தை கடைபிடிப்பது தலையாய அம்சமாக நினைக்கின்றது. மக்கள் இந்த நோன்பை பல நோக்கங்களுக்காக, பல கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கடைபிடிக்கின்றார்கள். எஸ்தர் ஆகமம் 4:16 நாம் வாசிக்கின்ற போது, தனது துன்ப கஷ்ட நேரங்களிலே கடவுளை நாடும்போது நோன்பிருந்து கடவுளிடம் அவர் மன்றாடுகின்றார். தானியேல் புத்தகம் 10:2 வாசிக்கின்ற போது, தானியேல் 21 நோன்பிருந்து தனது கனவின் பொருளை புரிய தனக்கு இறைவன் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என நோன்பிருந்து ஜெபித்ததாக சொல்லுகின்றார். திருத்தூதர் பணி 9:10 புனித பவுலடிகளால் தனது துன்பங்கள் தடைகள் அனைத்திலிருந்தும் இயேசு தனக்கு விடுதலை தர வேண்டும், மீண்டும் சிறையில் இருந்து வெளியேறி இயேசுவின் வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்று நோன்பிருந்து சிறையில் ஜெபித்ததாக நாம் வாசிக்கின்றோம். உண்மையான நோன்பு எப்படி, எதற்காக கடைபிடிக்க வேண்டும் என்ற தெளிவை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா அருமையாக சொல்லுகின்றார். வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பியிருக்கிறீர்களா? இந்த எண்ணங்களோடு நோன்பியிருந்தால் உங்கள் குரல் கேட்கப்படாது, அடிமைத்தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணைப்புகளை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுவிப்பதும் பசித்தோருக்கு உணவளிப்பதும் உடையற்றவருக்கு உடை தருவதும் இவைகள்தான் நான் விரும்பும் நோன்பு என இறைவன் அழகாக சொல்லுகின்றார். நோன்பின் உள்நோக்கத்தை உணர்ந்து அதை நாம் செயல்படுத்துவோம். நமது வாழ்வில் ஆண்டவரின் பிரசன்னத்தை, அவரது வாழ்வை நம்மிடமிருந்து பிரிக்கும் பாவங்கள் எது என்பதை உணர்ந்து நோன்பு இருப்பதுதான் மன நோன்பு. இயேசு ஆண்டவரின் பிரசன்னத்தை நம்மிடமிருந்து எடுத்துவிடும் பொருள் ஆசை, பண ஆசை, சொத்து ஆசை, அடுத்தவருக்கு கொடுத்து உதவாமல் சேர்த்து வைப்பது, இப்படியான பிடிப்புகளிலிருந்து விடுபட நமக்கு தேவை பொருள் நோன்பு. இன்றைய நற்செய்தியில திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இயேசுவிடம், நாங்களும் பரிசேயர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்கிறார்கள். இயேசுவோ, மணமகன் உயிரோடு இருக்கும் போது அவர்கள் நோன்பு இருக்க தேவையில்லை, மாறாக அவர் அவரை விட்டு பிரியும் போது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என அழகாக தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நமது நோக்கம், கருத்து, தேவைகள் இவை புரியாமலே நாம் நோன்பு இருக்கின்றோம். அது பலம் இல்லாத நோன்பாக மாறிவிடுகின்றது. பயன் அறிந்து நோன்பு இருக்கவும் நமது நோன்பு அர்த்தமுள்ளதாக மாறவும் நாம் செயல்படுவோம். நமது வாழ்வில் ஆண்டவரும் விரும்பும் நோன்பு எது என்பதை அறிந்து அதை நடைமுறைப்படுத்துவோம். மரியே வாழ்கிறேன்.